Hi friends, welcome to aadukalam channel football news updates. Video paakra friends, oru thumbs up kudutha support pannunga. Adutha summer la Barcelona squad rebuild pandra nokathoda naangu mukkiya star players release pandra mudivukku vandirukanga. Sergio Roberto, Marcos Alonso, Oriol Romeu matrum Rafinha aagiya naangu players ayum adutha transfer window la release seyra mudivukku vandirukanga. Captain Sergio Roberto Lionel Messi udan Inter Miami anil inai poradhagavum Marcos Alonso Atletico Madrid anil inai povadhagavum rumors irukku. Young player ana Rafinha vidavum Lamine Yamal better perform pandradanalla kushiya irukum Barcelona. Nalla oru transfer thogaiku Rafinha va release seyra mudivukku vandirukanga. Arsenal in the list layer kanga. Innoru star player ana Jules Koundé in transfer ku Chelsea ani try pandradhagavum idhukku Barcelona 60 million euro demand pannadhagavum seidhi irukku. Idhu ellathukkum mela Barcelona fans ku shock kudukkira maadhiriyana innoru seidhiyum irukku. Oru kattathila untouchable nu sonna Pedriye ippa release seiya mudivedutirupadha pathrigaigal therivichirukanga. Athletic club ku edirana match la injury ana Pedri konja serious ah irukkradanala nadappu season muluvadhume anikku thirumba maattaranu euro cup potiyai idakka nerunum nu seidhigal veliya irundathu. So ippa oru rendu varshama adutha தொடர்ந்து இன்ஜூரி ஆகிறதுனால பெட்ரிய ரிலீஸ் செய்யற முடிவுக்கு பார்சிலோனா வந்திருக்காங்க. வேற வேற ஃபிட்னஸ் ரீசன்ஸ் காரணமா கடந்த 3 சீசன்கள்ல மட்டுமே பாதிக்கும் அதிகமான போட்டிகளை பெட்ரிய இழந்திருக்காரு. இதுக்கிடையில மற்றொரு ஸ்டார் பிளேயரான ரொனால்டோ அரௌஜோவுக்கு பார்சிலோனா அணியில் லைஃப் டைம் கான்ட்ராக்ட் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறதா பிரசிடென்ட் லபோட்டா சொல்லியிருக்காரு. இவரை எப்ப ஃபார் சேல்னு அறிவிக்க போறாங்களோன்னு தெரியல. ஃபுட்பால்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிற டைமில் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு டாட்டன்ஹாம் ஸ்டார் சன் ஹியாங் மின் பேட்டி கொடுத்துருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டாலே குழந்தை குட்டின்னு குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபுட்பால் இருக்கும்னு இவரது அப்பா சொல்லியிருக்காரு. இதை ஃபுல்லாக நம்பக்கூடிய சன் டாப் லெவல் ஃபுட்பால் ஆடுற காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கணும், எவ்வளோ நாள்னு தெரியலனாலும் டாப் லெவல் ஃபுட்பால்லேருந்து ரிட்டையர்ட் ஆகும்போதோ அல்லது 33-34 வயசு ஆகும்போதோ கல்யாணத்தை பற்றி பார்த்துக்கலாம்னு பேட்டி கொடுத்துருக்காரு. 2021 ரியல் மேட்ரிட் அணியின் ஹெட் கோச்சா அலெக்ரி இணை இருந்ததாகவும் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிஞ்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரான பிறகு கடைசி நேரத்தில் அலெக்ரி இதிலிருந்து பின்வாங்கியதா அவரது ஏஜென்ட் பேட்டி கொடுத்திருக்காரு. 2016-18 வரைக்கும் ரியல் மேட்ரிட் கிளப்ல ஹெட் கோச்சா கலக்கின ஜிடேன் ஒரு கேப் விட்டு மறுபடியும் கிளப்புக்கு திரும்பியிருந்தாரு. செகண்ட் ஸ்பெல் எதிர்பார்த்த அளவு திருப்தியா இல்லாததுனாலையும் 2021 சீசன் முடிவில் ஜிடேன் வெளியேறினதுமே புதிய ஹெட் கோச்சை தேடிட்டு இருந்த ரியல் மேட்ரிட் ஆண்டோனியோ கோண்டே, ஜோக்கிம் லோ, பொச்சட்டினோ, ஏன் ரவுல், ஜாபி அலோன்சோ உட்பட பல கோச்சு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க. ஆனாலும் மேக்ஸ் அலெக்ரி தான் அவர்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருந்ததாகவும் பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமா முடிஞ்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரான பிறகு அலெக்ரி சைன் பண்ண வேண்டிய கடைசி ஃபார்மாலிட்டி மட்டுமே பாக்கியா இருக்கும்போது ஃபேமிலி ரீசனுக்காகவும் பர்சனல் சிச்சுவேஷன் காரணமா தனது முடிவுல இருந்து கடைசி நேரத்தில் பின்வாங்கியதாகவும் இவண்டஸ் அணியில் முடிவெடுத்ததாகவும் அவரது ஏஜென்ட் கூறியிருக்காரு. ஆனா ரியல் மேட்ரிட்க்கு இதுல பெரிய லாஸ் ஒன்னு இல்லல்ல. புதிய ஹெட் கோச்சா கார்லோ ஆன்செலோட்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒரு யூசிஎல் கூட வின் பண்ணியிருக்காங்க. பிரீமியர் லீக்ல மட்டும் இல்லாம யூரோப்லயே ஆர்சனல் அணியோட டிஃபென்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்கிறதா கெரேகர் பேட்டி கொடுத்திருக்காரு. சீசன் ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறுன ஆர்சனல் இப்ப கோல் ஸ்கோரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா டிஃபென்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்கிறதாகவும் டிஃபென்ஸ் அட்டாக்கிங்னு மான்செஸ்டர் சிட்டி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. இந்த முறை பிரீமியர் லீக் டைட்டில் வின் பண்றதுக்கு ஆர்சனலுக்கு அதிகமா சான்ஸ் இருக்குன்னு சொன்ன கெலேகர் லிவர்பூல் மற்றும் மான்செஸ்டர் சிட்டி அணிகளோட 3 அணிகளுக்கு இடையில் பயங்கரமான டஃப் காம்படிஷன் இருக்கும்னு 5 சப்ஸ்டிட்யூட மேக்சிமம் சரியாக பயன்படுத்தினதுல ஜோர்கன் க்ளூப் முதலிடத்தில் இருப்பதாகவும் அந்த பேட்டியில் கூறியிருக்காரு. அடுத்த சீசன்லேருந்து லீக் ஒன்னுக்கு லீக் ஒன் மெக்டொனால்ட்ஸ்னு புதிய பேர் வைக்க போகிறாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சீசன் வரை லீக் ஒன் டைட்டில் ஸ்பான்சராக இருந்த ஊபர் ஈட்ஸ் நிறுவனத்திற்கு பதிலாக மெக்டொனால்ட்ஸ் கம்பெனியோட புதிய கான்ட்ராக்ட் போட போகிறதா பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. 2020-21 சீசன் முதல் லீக் ஒன் டைட்டில் ஸ்பான்சராக இணைந்த ஊபர் ஈட்ஸ் நிறுவனம் இந்த வருஷம் அவங்களோட கான்ட்ராக்டை அதிகரித்த தொகைக்கு ரினியூ பண்ணுறதா ஒப்பந்தமாயிருந்தாங்க. ஆனால் இதைவிடவும் அதிக தொகை கொடுக்கறதுக்கு மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் முன்வந்திருக்கிறதுனால அதையே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இனிமே லீக் ஒன் ஊபர் ஈட்ஸ் லீக் ஒன் மெக்டொனால்ட்ஸாக மாறப்போகுது. ஆக மொத்தத்தில் சாப்பிட்றதுல மட்டுமே குறியாயிருக்காங்க போல இருக்கு. மான்செஸ்டர் சிட்டி கிளப்போட புதிய ஹெட் கோச்சா பெப் கார்டியோலா இணைந்த முத நாள் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வைஃபையை கட் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் சின்ன குழந்தை போல ஃபீல் பண்ண வச்சதா முன்னாள் மான்செஸ்டர் சிட்டி ஸ்டார் பக்காரி சாக்னா பேட்டி கொடுத்திருக்காரு. தன்னை பொறுத்த வரைக்கும் ஹெட் கோச்னாலே பெப் கார்டியோலா தானும் டிசிப்ளின் தான் அவரோட ஃபர்ஸ்ட் டார்கெட்னும் கூறியிருக்காரு. கார்டியோலாவோட டிசிப்ளின் ஃபுட்பால் பிச்சில் மட்டும் இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா தேவையானதுன்னு ஒர்க் அவுட் மட்டும் இல்லாம நியூட்ரிஷன்லையும் கவனம் கொடுக்கக்கூடிய பெப் கார்டியோலா ஒவ்வொரு பிளேயருக்குமான வெயிட் லிமிட்டை விடவும் 1 கிலோ அதிகமா இருந்தாலும் அடுத்த மேட்ச்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. கடந்த சீசன்ல சாம்பியன்ஸ் லீக் உட்பட ட்ரிபிள் டைட்டில் வின் பண்ணதுக்கு இது மாதிரியான டிசிப்ளின், நியூட்ரிஷன் போன்ற ஸ்ட்ரிக்ட் மைண்ட் செட் தான் காரணம்னு கூறியிருக்காரு.
இந்த சீசன் ஃபுல்லா இனிமே ஆடவே முடியாதுன்ற அளவுக்கு இன்ஜூரி ஆனது எப்படின்னு தனக்கே தெரியலன்னு அல் நாஸ்ர் ஸ்டார் ஆண்டர்சன் தலிஸ்கா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காரு. மேட்சுக்கு முன்னால நடந்த ட்ரைனிங் செஷன் முடியறதுக்கும் கொஞ்சம் முன்னால இன்ஜூரி ஆச்சுன்னு, சின்ன விஷயம்தான் ஆனா முட்டாள்தனமான இன்ஜூரின்னு அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அல் நாஸ்ர் கிளப்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன ஸ்டார் பிளேயரான தலிஸ்கா அலைனனுக்கு எதிரான AFC சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட் லெக் போட்டியிலும் இன்ஜூரி காரணமா தான் ஆட முடியாம இருந்தாரு. அதுக்கப்புறமா எடுத்த ஃபுல் மெடிக்கல் செக்அப்ஸ்ல இந்த சீசன் ஃபுல்லாவே ஆட மாட்டாருன்னு கிளப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட்ல ஸ்டார் பிளேயரா இருந்த ஜெஸ்ஸி லிங்கார்டோட இப்போதைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்ற கதையா மாறி போச்சு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து நாட்டிங்கம் ஃபாரஸ்ட், அப்புறமா அங்கிருந்து சவுத் கொரியாவின் சியோல் கிளப்ல இணைஞ்ச ஜெஸ்ஸி லிங்கார்ட் போன வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் சியோல் அணிக்காக முதன் முறையா களமிறங்கியிருக்காரு. அந்த முதல் மேட்ச்லயும் சப்ஸ்டிடியூட் ஆடினது வெறும் 13 நிமிஷம் மட்டும்தான், அதுலயும் ஒரு எல்லோ கார்டும் வாங்கியிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட்ல வீக்லி சேலரியா $128,000, நாட்டிங்கம் ஃபாரஸ்ட்ல $230,000 வாங்கிட்டு இருந்த ஜெஸ்ஸி லிங்கார்ட் இப்ப இணைஞ்சிருக்கிற சியோல் அணியில வாங்குறது வெறும் $22,000 மட்டும்தான். சின்ன வயசு லியோனல் மெஸ்ஸியுடனான முதல் கான்ட்ராக்ட் போட்ட மெஸ்ஸி கையெழுத்திட்ட நாப்கின் பேப்பரை ஆன்லைன் ஏலத்துல விட போறாங்க. March 18-27 வரைக்கும் இந்த ஏலம் நடக்கும். ஸ்டார்டிங் பிரைஸா $380,000 பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2000வது ஆண்டு 12 வயசான மெஸ்ஸிய ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல பார்த்த அப்போதைய பார்சிலோனா ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கார்லஸ் ரெக்ஸாச் இந்த சின்ன பையன்கிட்ட மேஜிக்கல் டேலண்ட் இருக்கணும், இதை மிஸ் பண்ண கூடாதுன்னு அப்பவே பக்கத்துல இருந்த ஒரு நாப்கின் பேப்பரை எடுத்து கான்ட்ராக்ட் மாதிரி எழுதி மெஸ்ஸி கிட்ட சைன் வாங்கினதா பத்திரிகைகள் அன்னைக்கே செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. லைப்சிக் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16ல வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனல்ஸுக்கு ரியல் மேட்ரிட் தகுதி பெற்றிருந்தாலும் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம ரொம்பவே மோசமா இருந்ததுனால இந்த வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு இல்லைன்னு ஸ்டார் பிளேயர் ருடிகர் பேட்டி கொடுத்திருக்காரு. ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல டென்ஷன் ஆன ரியல் மேட்ரிட் ரசிகர்களே அவர்களுக்கு எதிராக பூ பண்ணியிருந்தாங்க. இதனால கொஞ்சமா ஃபீல் பண்ண நேச்சோ டீம் மோசமான நிலையில் இருக்கும் தருணங்கள்ல ரியல் மேட்ரிட் ரசிகர்கள் தங்களுக்கு ஆதரவளித்து ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பெல்லிங்கமோட அபாரமான அசிஸ்டை யூஸ் பண்ணி வினிஷியஸ் ஜூனியர் கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டி 1-1 டிராவில தான் முடிஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் லெக்ல 1-0 ரியல் மேட்ரிட் முன்னிலை வகிச்சதுனால அக்ரிகேட் முறையில் 2-1 வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருக்காங்க. 2021 மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு திரும்பிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதல் 3 போட்டிகளில் களமிறங்கின பின்னர் 4வது போட்டியில் அவராவே ரெஸ்ட் வேணும்னு கேட்டுக்கிட்டதாகவும், ஆனா பெஞ்சில் வச்சதுனால கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணதாகவும் முன்னாள் மான்செஸ்டர் யுனைடெட் ஹெட் கோச் சோக்ஸர் பேட்டி கொடுத்திருக்காரு. இதை தவிர எனக்கும் ரொனால்டோவுக்கு இடையில் எந்த ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டதில்லைன்னு சொன்ன சோக்ஸர் கமிட்மெண்ட் டிசிப்ளினுக்கு ரொனால்டோ மிக சிறந்த எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காரு. இளம் வீரர்களான மேசன் கிரீன்வுட், ராஷ்ஃபோர்ட், ஆண்டனி மார்ஷியல் எல்லாருமே ரொனால்டோ கிட்டே இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும். தான் கிளப்லேருந்து வெளியேறின பிறகு ஹெட் கோச்சுக்கும் ரொனால்டோவுக்கும் இடையிலான அதிக அளவு பிரச்சனைகளை கேள்விப்படும் போது அதிர்ச்சியா இருந்ததாக கூறியிருக்காரு. தன்னுடைய கோச்சிங் பீரியட்ல மான்செஸ்டர் யுனைடெட் டெக்லான் ரைஸை சைன் பண்ணியிருக்கணும்னு சொன்ன சோக்ஸர் அதுக்கு முன்னால எர்லிங் ஹாலண்ட் சைனிங்க தவற விட்டதும் மிகப்பெரிய இழப்புன்னு கூறியிருக்காரு. ரெஃபரிக்கு எதிராக எஃப் வார்த்தை யூஸ் பண்ணதுனால 2 போட்டிகளில் ஆட தடை விதிக்கப்பட்டிருக்கும் ஜூட் பெல்லிங்கம் வழக்கை எதிர்த்து ரியல் மேட்ரிட் அணி மேல்முறையீடு செய்ய போவதா தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி மாசம் நடந்த ஒரு மேட்ச்ல இதே போல மேசன் கிரீன்வுட்டும் இதே எஃப் வார்த்தை பயன்படுத்தினதுனால பேன் பண்ணியிருந்தாங்க. அப்பீல் பண்ண பிறகு இந்த பேனை நீக்கியிருந்தாங்க. இதை எவிடன்ஸா வச்சு பெல்லிங்கமோட பேனை நீக்குவதற்கான முயற்சியிலும் ரியல் மேட்ரிட் ஈடுபட்டிருக்காங்க. ரெஃபரிக்கு எதிராக அந்த அளவு மிக மோசமான வார்த்தையை பயன்படுத்தலன்னு சொன்ன ஜூட் பெல்லிங்கம் மற்ற பிளேயர்ஸ் மாதிரி தான் அவரும் ரியாக்ட் பண்ணதாகவும், கொஞ்சம் யோசித்திருந்தா தனக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு சொன்னதோட என்ன வச்சு மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆக்க பாக்குறாங்கன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆப்கான் போட்டியின் போது ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியான முகமது சாலா லிவர்பூல் அணியுடனான ட்ரைனிங் செஷனுக்கு திரும்பி இருக்காரு. இன்னைக்கு நைட் நடக்கக்கூடிய ஸ்பாட்டா பிராகா அணிக்கு எதிரான யூரோப்பா லீக் போட்டியில் ஆடலனாலும் 10ஆம் தேதி நடைபெறும் மான்செஸ்டர் சிட்டி அணிக்கு எதிரான மிக முக்கிய பிரீமியர் லீக் போட்டியில் களமிறக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. மறுபக்கம் எஜிப்ட் நேஷனல் டீம்ல களமிறங்குவதற்கு முகமது சாலா முக்கியத்துவம் கொடுக்கலேனும் இதற்கு தடையாக லிவர்பூல் அணி நிர்வாகம் இருப்பதா எஜிப்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் குற்றம் சாட்டியிருக்காங்க. பயன் மினிக் அணியில் இணைய இருந்த கெவின் தி ப்ரூயின பெப் கார்டியோலா திட்டமிட்டு மான்செஸ்டர் சிட்டிக்கு கொண்டு வந்ததா முன்னாள் சிட்டி நட்சத்திர வீரர் பெர்னாண்டினியோ பேட்டி கொடுத்திருக்காரு. பயன் மினிக் ஹெட் கோச்சா பெப் கார்டியோலா இருந்தபோது அந்த கிளப்போட ஸ்கவுட்டிங் டீம் கெவின் தி ப்ரூயின் பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆகி அவரை இணைப்பதற்கு முயன்றதாகவும், இதற்கு மறுப்பு தெரிவித்த பெப் கார்டியோலா நம்ம கிளப்புக்கு தேவையே இல்லைன்னு அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு கெவின் தி ப்ரூயின் மான்செஸ்டர் சிட்டி போறதும் இன்னொரு வருஷம் கழிச்சு பெப் கார்டியோலா சிட்டி போறதும் திட்டமிட்ட செயலனும், பெப் கார்டியோலாவுக்கு சிட்டி அணியில் ஹெட் கோச்சா பிளான் இருந்ததுனால முன்கூட்டியே கெவின் தி ப்ரூயின மான்செஸ்டர் சிட்டி அணிக்கு அனுப்பி வச்சதா தெரிவிச்சிருக்காரு.
லயோனல் மெஸ்ஸி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இன்னொரு பிளேயரை பெஸ்ட்ன்னு சொல்லவே முடியாதுன்னு எர்லிங் ஹாலண்ட் பேட்டி கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் ஃபுட்பால் ஆடின பிளேயர்ஸ்லேயே மெஸ்ஸி தான் பெஸ்ட் பிளேயர்னும், அப்படிப்பட்ட பெஸ்ட் பிளேயர் தொடர்ந்து ஃபுட்பால் ஆடுற வரைக்கும் தன்னால பேலண்டோர் விருது வெல்லவே முடியாதுன்னு கூறியிருக்காரு. தன்னை பொறுத்த வரைக்கும் லயோனல் மெஸ்ஸி தான் எக்காலத்தும் சிறந்த வீரர்னு பயன் லெவர்கியூசன் லெப்ட் பேக் அலெக்ஸ் கிரிமால்டோ தெரிவிச்சிருக்காரு. லாமாசியால லயோனல் மெஸ்ஸியின் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வளர்ந்த தனக்கு சின்ன வயசுலேருந்தே மெஸ்ஸி தான் ஹீரோன்னு அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.